Welcome to Lindsay's Cooking Wonderland. Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப குவிக்கா ரொம்ப டேஸ்டியா ஹோம்மேட் ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் ஓரியோ பிஸ்கட் வச்சு நம்ம பண்ண போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓரியோ ஐஸ்கிரீம் பண்றதுக்கு நான் வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன், அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையிலேயே நம்ம ஓரியோ பிஸ்கெட்ஸை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பாருங்க, இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல மில்க் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுறலாம். அப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஒரு 8 to 12 hours நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். ஒரு 12 hours ஆயிடுச்சு, ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். டீமோல்ட் பண்ணியாச்சு. பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இத நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்ம டெக்கரேட் பண்றதுக்காக நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ண போறோம். அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ண போறோம். இப்போ இதுல நம்ம கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ் நல்லா மெல்ட் ஆகட்டும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் ரோஸ்டட் பீனட்ஸ் ஆட் பண்ணிக்க போறேன். அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஐஸ்கிரீம் மேலே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கும் இதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓரியோ பிஸ்கெட்டில் பண்ண சாக்கோ பாரை நான் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லின்சிஸ் குக்கிங் வண்டர்லேண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷேர் ஃபுட், ஷேர் லவ். பாய் பாய்.